Hello friends, welcome to Dreamy Art and Craft channel. நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon click பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ click பண்ணி உள்ள வந்த எல்லாத்துக்குமே thanks. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்ல அந்த மாதிரி ரோல் பண்ணி அதை வச்சு craft பண்ண போறோம். இந்த வீடியோ கேட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாசினி. அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் ரோல்ஸ் எடுத்துக்கோம். நியூஸ் பேப்பரை நீங்கள் வந்து ஏதாவது குச்சியில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் நிறையா கிடைக்கும். இதிலே வந்து இந்த மாதிரி சைஸில் ஒரே சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான் ரெடி பண்ணி அதை வந்து இதை வச்சு கவர் பண்ண போகிறோம். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி தான். நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து சைஸ் பெருசாக இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் சின்ன பாக்ஸாக தான் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிக்ஸ் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் வைக்கிறதுக்காக ரெண்டு பீஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வச்சுட்டு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கர்வாக கொஞ்சம் வரைஞ்சிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக சைடில் வர்றதுக்காக. ஸோ இந்த மாதிரியும் நான் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா அதை அப்படியே ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுடலாம். ஸோ நமக்கு வந்து பாக்ஸ் ரெடி ஆயிரும். இந்த நான் வைக்கிற பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சு கம் போட்டு நம்ம ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், அது காயட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் அதை வந்து இந்த மாதிரி சுற்றி வரும்போது இந்த மாதிரி மூடுற அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு நமக்கு பேப்பர் வேணும். அந்த பாக்ஸ் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நான் எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டி ஸ்டிக்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அதளவுக்கு இருக்கான்னு எவ்வளோ தேவைப்படுதுன்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் வச்சு பார்த்துக்கோங்க. நமக்கு எனக்கு கரெக்டாக இருந்து ஸோ நான் இந்த ஸ்டிக்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வரிசையாக ஒட்ட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே நான் ஒட்டிட்டு அந்த பாக்ஸில் ஒட்டி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, போன வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஹாய் ரிஷ்மி அண்ட் சமீரா, பார்பி திங்ஸ் கேட்டிருக்கீங்க வரும் ஓகேவா. நிஷா அண்ட் நிதி ஹாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலரை ப்ரிவியூ கேட்டிருக்கீங்க, நான் வாங்கி போட முடியுமான்னு தெரியல பட் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. நிக்கிஸ் வேர்ல்ட் மினி பேஸ்கட் கேட்டிருக்கீங்க ஓகே. பவிஸ்ட்ரீ ஹாய். சிண்ட்ரலா பி ஹோம்மேட் கிளே கேட்டிருக்கீங்க, ஆல்ரெடி போட்டிருக்கோ செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கு தரேன் ஓகேவா. மினியேச்சர் கிச்சன் திங்ஸும் வீடியோ போடுறேன். டீன் ஆர்டிஸ்ட் ப்ரியாஸ் ஈஸி கிராஃப்ட்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சீக்ரெட்ஸ் கோவை குறும்புகள் ஓகே. கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு சைடில் மட்டும் கொஞ்சம் கலர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பண்ணுறேன். ஸோ ரெண்டு சைடு மட்டும் நான் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன். நீங்கள் பெரிய பாக்ஸாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ரோல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இதை விட குட்டி பாக்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ரோல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க ஓகேவா. இதிலேயே நான் இன்னொரு கிராஃப்ட்டும் பண்ணேன். ஸோ அதை நாளைக்கு போடுறேன் பார்ட் டூ வீடியோவாக. இன்றைக்கி இந்த வீடியோ நான் நாளைக்கு வந்து ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை நாளைக்கு போடுறேன் ஓகேவா. இப்போ வந்து இதில் கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம அதை அப்படியே சுற்றிலும் ஒட்டி விட்டுடலாம். ஓகேவா, இந்த அளவுக்கு ஒட்டி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை கட் பண்ணி விட்டுருந்தேன். இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே வைக்கணுன்னா வச்சுக்கலாம். ஒரு நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் ஐடியா மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரியும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்குள்ள ஏதாவது திங்ஸ் போடணும்னா கூட போட்டு வச்சுக்கலாம். உங்களோட பெயிண்ட்ஸோ இல்லைனா வந்து உங்களோட ஷார்ப்னர் சில டேப் அது ஏதோ உங்களோட திங்ஸ், நீங்கள் உங்களோட காஸ்மெட்டிக்ஸோ எது போட்டு வைக்கணும் ஆசைப்பட்றீங்களோ உள்ள போட்டு வச்சுக்கலாம். நீங்களே செஞ்சு உங்களுக்கான பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதே நீங்கள் டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியும் நீங்கள் யாருக்காவது பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதை டெக்கரேட் பண்ணுறக்காக நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நியூஸ் பேப்பரில் நம்ம ரோல்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் கலர் பேப்பரில் கூட பண்ணலாம். நம்ம நியூஸ் பேப்பர்லேயே பண்ணிவிட்டு நமக்கு வந்து அது ஈஸியாக தான் கிடைக்கிற ஒரு பொருள். ஸோ அதிலே பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் நம்மளோட கிராஃப்ட் ஐடியாஸை ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்டில் போடலாம். நம்ம சேனல் பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட ஜாயின் பண்ணிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன்னா அந்த மாதிரி நம்ம மேலே மூடிக்கும் ஒட்டிக்கலாம். அப்புறம் எண்டில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒட்டியிருக்கிறது வந்து தெர்மாக்கோல் பால். ஸோ வந்து நமக்கு அதை பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மூடிலையும் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன்.
ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது லேஸ் மாதிரி இருந்தால் கூட சைடில் ஒட்டிக்கலாம், இல்லை கலர் செல்லோ டேப் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். ஓகே, நீங்கள் உள்ளேயும் கலர் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி திங்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.